हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मई चैनल इनके नम्मा क्रिएटिव चैनल सिवन कण कुडैक्कु रेंडु टाइप्ला कॉर्नर एप्पडी टर्न पण्रदुन्नु सोल्लिट्टु पार्क्क पोरोम इंद वीडियो बिगिनर्क्कु रोम्बवे यूस्फुल्ला इरुक्कुम सो वीडियो कोंजम स्किप पण्णामा पारुंगा இப்போ ஃபர்ஸ்ட் டைப்பில் கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பேஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பேஸ் பின்னி முடிச்சுட்டு எல்லா ஒயரும் ஜோடி ஜோடியாக இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஃபர்ஸ்ட் நாட் நம்ம போட போகிறோம். இந்த ஜோடியாக இருக்கு இல்லையா, இந்த ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் எப்போவும் சிவன்கண் நாட் தான் போடணும். ரெண்டாவது ஒயரில் பாக்ஸ் நாட் தான் போடணும். ஓகேவா, மாற்றி போட்டிங்கன்னா அந்த கண் மாதிரி அந்த ஷேப் வந்துட்டு நமக்கு கிடைக்காது. இது வந்துட்டு நான் பிகினருக்காக பின்னி காமிக்கிறேன். நீங்கள் இந்த பேஸ்கெட் போடும்போது ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு பாக்ஸ் நாட்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் லேடர் நாட் போட முடியும். சிவன்கண் நாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லேடர் நாட் போட முடியாது. இப்போ பாருங்கள், பக்கத்து நாட்டில் வந்துட்டு பாக்ஸ் நாட் போடுறேன். இப்போ அடுத்து ஜோடியாக இருக்கு இல்லையா, இந்த ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன்கண் நாட் தான் போடணும். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்ஸ் நாட் சிவன்கண் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் இன்னும் நாலு நாட் தான் போடணும். இந்த நாலு நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். அடுத்து கார்னர் டர்னிங் கிளியராக பார்க்கலாம். ஓகேவா, சிவன்கண் நாட் போட்டாச்சு. அடுத்து பாக்ஸ் நாட் போடுறேன். அடுத்து ஜோடியாக இருக்கிற ஒயரில் சிவன்கண் நாட் போடுறேன். இப்போ அடுத்து பாக்ஸ் நாட் போடுறேன். ஓகே, இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு இந்த ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. ஓகேவா, இப்போ இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். கடைசி நாட் வந்துட்டு நம்ம பாக்ஸ் நாட் தான் போட்டோம். ஸோ என்ன பண்ணணும்னாக்கா, இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணி இந்த ஒயரில் சிவன்கண் நாட் தான் போடணும். இந்த பக்கத்தில் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹோல்லாம் கொஞ்சம் அன்இவனாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சிவன்கண் நாட் போட்டாச்சு, அடுத்து கண்டிப்பாக பாக்ஸ் நாட் தான் போடணும். இந்த ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன்கண் நாட் போடணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் கார்னர் டர்னிங்கில் வந்துட்டு கரெக்டாக ஒரு நாட் சிவன்கண் நாட் போட்டால் அடுத்த நாட் பாக்ஸ் நாட் போடணும். இப்போ ஜோடியாக இருக்கிற இந்த ரெண்டாவது ஒயரில் சிவன்கண் நாட் போடுறேன். இப்போ சிவன்கண் நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ரெண்டு ஒயர் ஜோடியாக இருக்கும், ஆனால் ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஒயர் ஜோடியாக இருக்குது, இதே மாதிரி இந்த ரெண்டு ஒயரும் நமக்கு ஜோடியாக இருக்கும். இப்போது அடுத்து இங்கே ஜோடியாக இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஒயர்லேயும் ஃபஸ்ட்டு ஒயரில் பாக்ஸ் நாட் போடுறேன். ஏன்னா கடைசியாக சிவன்கண் நாட் தான் போட்டோம். ஸோ இந்த ஒயரில் வந்துட்டு பாக்ஸ் நாட் போடணும். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு டைட் பண்ணிக்கோங்க, கேப் இருக்கக்கூடாது. இப்போது ரெண்டாவது ஒயரில் சிவன்கண் நாட் போடுறேன். இப்போ அடுத்து இங்கே ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் பாக்ஸ் நாட் போடுறேன். ஒரு சிவன்கண் நாட், ஒரு பாக்ஸ் நாட், ஒரு சிவன்கண் நாட், ஒரு பாக்ஸ் நாட்னு கரெக்டாக போடணும். ஓகேவா, ஒரு முறை போட்டுட்டு எல்லா ஒயரும் ஜோடி ஜோடியாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு வந்துட்டு போங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணி பின்னி முடிச்சாச்சு. இந்த பக்கத்தில் மட்டும் ஹோல் வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் சைடில் மட்டும் அந்த ஹோல் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வரும். இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணி பின்னுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு நமக்கு அந்த ஹோல் வந்துட்டு நார்மலாக இருக்கும். இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னுறதுக்கு முன்னாடி எல்லா ஒயரும் ஜோடி ஜோடியாக இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இல்லைனா எல்லாம் பிரிக்கிற மாதிரி வரும். இப்போது இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம். இந்த கடைசி நாட் வந்துட்டு நம்ம சிவன்கண் நாட் போட்டோம். ஸோ இந்த பக்கத்தில் வந்துட்டு ஃபஸ்ட் நாட் பாக்ஸ் நாட் போடுறேன். இந்த நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஹோல் வந்துட்டு கரெக்டாக நமக்கு வந்திருக்கும். ஓகேவா, இப்போ அடுத்து ஜோடியாக இருக்கிற இந்த ரெண்டு ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன்கண் நாட் போடுறேன். இந்த பக்கத்தில் நமக்கு அந்த ஹோல் நார்மலாக வரும். இந்த பக்கம் நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஒயரும் நமக்கு பேரலராக இருக்கும். அதே மாதிரி அந்த ஹோலும் வந்துட்டு நமக்கு கரெக்டாக கண்ணு மாதிரியே இருக்கும். இப்போ அடுத்து பாக்ஸ் நாட் போடுறேன். இப்போது ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன்கண் நாட் போடுறேன். அடுத்து வந்துட்டு பாக்ஸ் நாட் போடுவோம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு டைப் கார்னர் டர்னிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் கூடைகள் பின்னிக்கலாம். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு
மூணாவது கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த ஒயரில் வந்துட்டு நம்ம சிவன் கண் நாட் போடுவோம். ஸோ இந்த பக்கம் திருப்பி பின்னும்போது பாக்ஸ் நாட்டில் தான் பின்னணும். ஜோடியாக இருக்கிற ஒயரில் எப்போவும் சிவன் கண் நாட் தான் ஃபஸ்ட்டு ஒயரில் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் கார்னர் டர்ன் பண்ணி பின்னும்போது இங்கே நம்ம பாக்ஸ் நாட் போடுறதுனால இந்த பக்கத்தில் வந்துட்டு நம்ம சிவன் கண் நாட் தான் போடணும். ஓகேவா? இந்த பக்கத்தில் அந்த ஹோல் கொஞ்சம் பெருசு பெருசாக வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாலாவது கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக வந்துட்டு நமக்கு அந்த ஹோல் வந்துடும். இதே மாதிரி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட்டுட்டு அடுத்து ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு டைப் கார்னர் டர்னிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு டைப் கார்னர் டர்னிங்கில் ஹோல் வந்துட்டு ரெண்டு பக்கத்தில் மட்டும் பெருசு பெருசாக வரும். இந்த மாதிரி ஹோல் பெருசு பெருசாக வரக்கூடாது, கரெக்டாகவே வரணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா நாலு கார்னர்லேயும் எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பின்னணும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ணி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ எப்பவும் போல் பேஸ் பீனி முடிச்சாச்சு. ஓகேவா? பீனி முடிச்சுட்டு சைடு வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜோடியாக இருக்கிற ஒயரில் ரெண்டாவது ஒயரில் பாக்ஸ் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் லேடர் நாட் போட முடியும். சிவன் கண் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லேடர் நாட் போட முடியாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சிவன் கண் நாட் குடைக்கு லேடர் நாட் தனியாக இருக்கா, அந்த குடைக்கு எப்படி லேடர் நாட் போடுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சிவன் கண் நாட் குடைக்குன்னு தனியாக லேடர் நாட் எதுவும் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணும்போது பாக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நார்மல் குடைக்கு எப்படி நம்ம லேடர் நாட் போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு ஃபர்ஸ்ட் கார்னர் டர்னிங்கில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ கடைசி நாட் வந்துட்டு பாக்ஸ் நாட் போடுறேன். ஓகேவா? இப்போது இந்த ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இப்படி திருப்பிக்கலாம். இப்போது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒயர் இருக்குது. ஸோ க்ரீன் கலர்லேயே எக்ஸ்ட்ரா ஒயரை நான் எடுத்துக்கிறேன். இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு க்ரீன் கலர் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அது எந்த அளவில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரோல் கூட போட்டாலும் சரி, இல்லை ரெண்டு ரோல், மூணு ரோல், நாலு ரோல் கூட போட்டாலும் சரி, அந்த கூடையோட ஒயர் எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோ பெரிய ஒயர் எடுக்கணும். இப்போது ஒரு அடி ஒயர் சைடில் போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன்னேகால் அடி ஒயர் எடுக்கணும். உள்ளே சொருகி விடுறோம் இல்லையா, இதுக்கும் சேர்த்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்கணும். இப்போ சைடில் வந்துட்டு ஒரு அடி ஒயர் போகுது. ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு அடி ஒயரை எடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சொருகி விட்டதுக்கப்புறம் மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒயர் கண்டிப்பாக ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ ஒன்னேகால் அடி ஒயர் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இந்த ஒயரை எடுத்திருக்கேன். இப்போது கடைசி நாட் வந்துட்டு நம்ம பாக்ஸ் நாட் போட்டோம். ஓகேவா? அடுத்து சிவன் கண் நாட் போடணும். இப்போது எக்ஸ்ட்ரா இந்த ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த ஒயரில் வந்துட்டு சிவன் கண் நாட் போடுறேன். இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணும் பாருங்கள். இந்த ஒயரில் இப்போ நான் சிவன் கண் நாட் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம சிவன் கண் நாட் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரெண்டு ஒயரும் நமக்கு ஜோடியாக இருக்கும். எல்லா ஒயரும் நமக்கு ஜோடி ஜோடியாக வரும். இப்போ ஒரு சிவன் கண் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போடுறேன். இந்த மாதிரி நம்ம பின்னும்போது அந்த ஹோல் பார்த்திங்கன்னாக்கா கண் மாதிரியே கரெக்டாக வரும். பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் அந்த ஹோல் பார்த்திங்கன்னா கண் மாதிரியே வந்திருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த ஜோடியாக இருக்கு இல்லையா, இந்த ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன் கண் நாட் போடணும். ரெண்டாவது ஒயரில் பாக்ஸ் நாட் போடணும். இப்போ இங்கே சிவன் கண் நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போடுறேன். இப்போ இந்த நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஒயரும் நமக்கு ஜோடி ஜோடியாக இருக்கும். கண் மாதிரி அந்த ஹோலும் நமக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஓகேவா? இன்னும் ரைட் சைடு எண்டு வரைக்கும் இந்த நாலு நாட் தான் போடணும். இந்த நாலு நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது கார்னர் டர்னிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடல்ஸே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா பேஸ்கெட்டும் ரொம்ப சிம்பிளாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு கண்டிப்பாக எல்லா ஒயரும் ஜோடி ஜோடியாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த கார்னர் டர்ன் பண்ணுங்கள். இப்போது ரெண்டாவது கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னும்போது மேல் பக்கத்தில் என்ன கலர் ஒயர் இருக்கோ அதே கலரில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பக்கத்தில் ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கிறதுனால ஆரஞ்சு கலர் எக்ஸ்ட்ரா ஒயர் நான் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இதில் தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் வந்துட்டு ரன்னிங் ஒயர். ஸோ இந்த ரெண்டாவது ஒயரில் தான் சொருகணும். ஃபஸ்ட்டு ஒயரில் சொருகினீங்கன்னா பின்னுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது கடைசி நாட் வந்துட்டு நம்ம பாக்ஸ் நாட் போட்டோம். ஸோ இதில் வந்துட்டு சிவன் கண் நாட் தான் போடணும். இப்போ சிவன் கண் நாட் போட்டாச்சு.
அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போடணும். இந்த நாட் போட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் அந்த ஹோல் கண்ணு மாதிரி நமக்கு கரெக்டாக வந்திருக்கும். இப்போ அடுத்து ஜோடியாக இருக்கு இல்லையா, இந்த ஜோடியாக இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரில் சிவன் கண் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ரெண்டாவது டைப் கார்னர் டர்னிங்கும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ரெண்டு பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி கார்னர் டர்ன் பண்ணுறது காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இந்த ரெண்டு பக்கத்துலேயும் ஒயரை ஜாயின் பண்ணி கார்னர் டர்ன் பண்ணணும். அடுத்து ஆரம்பிச்ச இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லெடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரெண்டு டைப்பில் சிவன் கண் நாட் கூடைக்கு கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு டைப்பில் உங்களுக்கு எந்த டைப் ரொம்ப பிடிச்சிருக்கு, எது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்கு, நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.